அத்தனை இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போறதுனால யமதண்டனை யமபஜம்லாம் கிடையாது. இந்த ஸ்தலத்துல வந்து யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியான ஸ்தலம். பால சனீஸ்வர மூர்த்தியா இருப்பார். இந்த சனீஸ்வரர் சனியோட எழுத்தா கூட பாத்தீங்கன்னா வந்து யமதர்மராஜன் இருப்பார். அதனாலதான் யமபயத்தை போக்கின ஸ்தலத்துல ஒண்ணு. இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போறதுனால யமபயமே கிடையாது. அகஸ்தியரால் பிரதிஷ்ட பண்ண விநாயகம், மண்ணாலான திருமேனியர், துர்வாசரால் பைரவர் ஆராதனை பண்ண, உடல் ரோக நிவர்த்தி ஆயுள் அபிவிருத்திக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலம். 3 கோடி ரிஷிகள், 3 கோடி மந்திர தேவதர்களா வழிபட்ட ஸ்தலம் இது. அதனாலதான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர், திருக்கோடி காவல் அப்படின்னு பேர் வந்ததுக்காக. பஞ்சகா ஸ்தலத்துல ஒண்ணு, திரு கொருக்குக்கா, திரு நெல்லிக்கா, திருக்கோலக்கா, திருவாணிக்கான 5 கா. பஞ்சகாவில திருக்கோடிக்கா அம்பாள் பாத்தீங்கன்னா திருப்பரசுந்தர் எழுது. லலிதா சகசிரநாமத்துக்கு பொருள் எழுதினது இங்கதான். பாஸ்கர் ராயங்கிற தேவி உபாசகர், அவர் தான் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அம்பாள் வந்து இங்க பெருமானாக காட்சி கொடுத்தார். செம்பியம்மாதேவின்னு ராஜராஜ சோழரே பெரிய பாட்டி, அவங்க தான் அந்த கோவில்ல கல் திருப்பணி பண்றாங்க. இந்த பிறவி வந்து பயன் அடையணும்னா கோடிக்காக்கு தான் வரும். அப்பேற்பட்டான ஒரு திருத்தலம் இது. நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் திரைவா போற்றி. இது வந்து திருக்கோடி காவல்னு பேர். திருக்கோடீஸ்வர சுவாமின்னு சிவனுக்கு பேர் வந்தது. இந்த ஸ்தலத்துல வந்து யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தியான ஸ்தலம் இது. அப்படிங்கிறத இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போறதுனால யமதண்டனை யமபஜம்லாம் கிடையாது. உடல் ரோக நிவர்த்தி ஆயுள் அபிவிருத்திக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலம் இது. சித்திரகுப்தர் என்ன பண்றாங்கடா, இங்க உள்ள யார் யார் வந்துட்டு போறாங்களோ அவெல்லாம் நல்ல ஒரு ரேட்ல எழுதிடுறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாலே மேல் ரோகத்துல போகும்போது நல்ல ஒரு ரேட்ல எழுதிடுறாங்க. யம தண்டனையே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால சனீஸ்வர மூர்த்தியா இருப்பார். இந்த சனீஸ்வரன் சனீஸ்வரன் விசேஷம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் அதிதேவதை பிரத்யேக தேவதைன்னு உண்டு. சனியா பகவானுடைய பிரத்யேக தேவதையை பார்த்தீங்கன்னா யமதர்மராஜன். அந்த அதிதேவதையும் பார்க்கலாம், அந்த கிரகத்தையும் பார்க்கலாம். அந்த ஸ்தலத்தில் ஒத்தரக்கு ஒத்தர் எழுத்தாப்புல இருப்பாங்க. சனியோட எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வந்து யமதர்மராஜன் இருப்பார். அதனால தான் யமபயத்தை போக்கின ஸ்தலத்தில் ஒன்று. ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமபயமே கிடையாது. துர்வாச முனிவரால் பிரதிஷ்ட பண்ணி வழிபடப்பட்ட பைரவர் விசேஷமானவர். சனீஸ்வரர் யமதர்மராஜர் எழுத்தாப்புல இருப்பாங்க. இங்கே நடுக்க பைரவரை வழிபடுறதால குடும்ப நலன், கடன் தொல்லைகள்லாம் நீங்கும், உத்திரபாகியம் உண்டாகும். நம்ம நினைத்த காரியங்கள்லாம் இங்கே வந்துட்டு போகிறதால சித்தியாகுது. அது விசேஷம். கரையேற்று விநாயகர்னு அகஸ்தியரால் மண்ணால் பிடிக்கப்பட்ட விநாயகர் விசேஷமானவர். ஊருக்குள்ளே காவேரியிலிருந்து வெள்ளம் ஏற்படுறப்ப எல்லாரும் சேர்ந்து அகஸ்திய முனிவரை வேண்டிக்கிறாங்க. அகஸ்தியர் வந்து ஒரு காவேரி ஆற்று மணலால் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சு வழிபடுறார். அவர் தான் எல்லாரையும் வெள்ளத்திலேருந்து கரையேற்றி வைத்ததாக புராணம். அதனால தான் அவருக்கு கரையேற்று விநாயகர்னு பேர் வந்ததுக்கு காரணம். நம்ம வந்து அவர் இங்கே வழிபட்டுட்டு போகிறதால நம்மளை எல்லா துன்பங்கள்லேருந்து அவர் கரையேற்றி வைக்கிறார். பஞ்சகாஸ்தலத்தில் ஒன்று, இது திருக்கோடிக்காது ஒன்று, திரு கொருக்குக்கா, திரு நெல்லிக்கா, திருக்கோலக்கா, திருவாணிக்கான் 5 கா. பஞ்சகாவில் திருக்கோடிக்காது. 3 கோடி ரிஷிகள், 3 கோடி மந்திர தேவதர்களாக வழிபட்ட ஸ்தலம் இது. அதனால தான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர், திருக்கோடி காவல் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமானது. பாடல் பெற்ற ஸ்தலத்துலேயும் 37வது திருத்தலம் திருக்கோடிக்கானு பேர். என்னை பயனை போக்கணும்னா இந்த ஸ்தலத்துக்கு தான் வரும். போன ஜென்மத்தில் என்ன எடுத்தோன்னு தெரியாது. போன ஜென்மத்தினுடைய புண்ணிய தான் இந்த ஜென்மத்தில் நம்ம மாறிட பிறவியாக எடுத்துருக்கணும். இந்த பிறவி வந்து பயன் அடையணும்னா கோடிக்காக்கு தான் வரணும். அப்பேற்பட்டான ஒரு திருத்தலம் இது. அம்பாள் பார்த்தீங்கன்னா திருப்பரசுந்தரின்னு பேர். லலிதா சகசிரநாமத்துக்கு பொருள் எழுதினது இங்கே தான். பாஷ்யம்னு பேர். பாஸ்கர் ராயங்கிற தேவி உபாசகர், அவர் தான் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யமானது இந்த ஸ்தலத்தில் எழுதி அரங்கேற்றப்பட்டது. அம்பாள் வந்து இங்கே பெருமானாக காட்சி கொடுத்தாங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மயானமே கிடையாது. ஒன்று இடுகாடு சுடுகாடு இல்லாத ஊர் திருக்கோடிக்காவல். இங்கே ஊரில் மறிப்பவரெலாம் அடுத்து காவேரிக்கு தென்கரைக்கு தான் போகணும். அப்பேற்பட்டான ஒரு திருத்தலம் இது. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் பாடலானது விசேஷமான பாடல். இந்த ஊர் இன்று நின்று நாளைய நின்று என்று நின்று இச்சஜால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தஜங்கு சோதிஜால் வெண்மதி விரிபுணல் ஒன்றே தொன்று சென்றுதான் கோடி காவி சேர்மினேன் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லதுன்னு பார்க்காதீங்க, கோடி காவி சேர்ந்துருங்க அப்படிங்கிறாங்க. பண்டு செய்த வல் வினைங்கிறார். கோவில் வாசல்ல குளம் சிருங்கோத்பவ தீர்த்தம்னு பேர். நந்தியில் கொம்பால் உண்டாட்டப்பட்ட தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்தில் நீராடி தான் மாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு 3 கோடி மந்திர தேவதைகள்லாம் மந்திர சாகித்யம் பெற்றாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு யமதர்மன் சித்திரகுப்தருக்கு சாப நிவர்த்தியானது அப்படிங்கிறதுனா அந்த தினத்தில் அன்னைக்கு அந்த குளத்தில் நீராடி சாமியை வழிபடுத்தினாலும் பாவங்கள்லாம் நிவர்த்தியாகுது. காவேரி பார்த்தீங்கன்னா உத்தரவாகினி பேர். வடக்கு நோக்கிய கோவில் இங்கே உள்ள அப்படிங்க. அதனால் அந்த காவேரியில் நீராடி சாமியை வழிபட்டாங்கன்னா சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். ரிஷிகளுக்கெல்லாம் சாப நிவர்த்தி. கார்த்திகை ஞாயிறில் வந்து ரிஷிகள்லாம் வழிபட்டு அந்த காவேரியில் நீராடி திருக்கோடீஸ்வரர் வழிபட்டாங்கன்னா ரிஷிகளுக்கெல்லாம் சாப நிவர்த்தி.
ரிஷிகளுக்கெல்லாம் அம்பாள் வெங்கடாதிரபதி பெருமாளாக காட்சி கொடுத்தாங்க. அந்த மூர்த்தி வந்து ரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணுறாங்க மந்திர சாகித்யம் வேண்டி. அதுக்காக வந்து அப்போ உள்ள துறையே பெறாதே பிரளயம் ஏற்பட்டு போகுது அவங்க சுற்றி ஒரே அடியாக. அவங்க வந்து அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அகஸ்திய ரிஷியை வந்து ஒரு மண்ணானால பிள்ளையாரை பிடிச்சி வச்சு இவரை பிரார்த்தனை பண்ணிங்க அவங்கள கரையேற்றி வைப்பார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணுறாங்க, அவங்க சாகித்ய முக்தி கிடைக்கிறது. ரிஷிகள்லாம் திருமலைக்கு போகிறாங்க தரிசனத்துக்கு. அங்கே வந்து அசிரியர் உண்டானதான், வேத்ரவணம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது திருக்கோடி காவல்னு, அங்கே போங்க அங்கே தான் உங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே வரும்போது காவேரியில் ஒரே பிரளயம் ஏற்பட்டு போகிறது. அவங்க இல்லாமல் அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அகஸ்தியர் சொல்கிறார், கோவிலில் கரையேற்று விநாயகர்னு ஒன்று இருக்குது, அவரை தியானம் பண்ணுங்க அவங்களை கரையேற்றி வைப்பார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது கரையேற்ற விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அம்பாள் வந்து இங்கே பெருமாளாக காட்சி கொடுக்குறாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில்னு தனியாக கிடையாது, பெருமாளுக்குள்ள வழிபாடெல்லாம் அம்பாளுக்கு தாங்க. திருப்பரசுந்தரின்னு பேர், சுந்தரநாயகி திருப்பரசுந்தரி வடிவடையம்மைன்னு அம்பாளுக்கு பேர். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்திருக்கோயில் பார்த்திங்கன்னா வந்து செம்பிஜம்மாள் தான் அவங்க கட்டியிருக்காங்க முதல்ல. செம்பிஜம்மாதேவின்னு ராஜராஜேஸ்வரருடைய பெரிய பாட்டி அவங்க, அவங்க தான் அந்த கோவிலில் கல் திருப்பணியை பண்ணுறாங்க. நிறையா திருப்பணி பண்ணுறாங்க. எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து திருக்கோடி காவலில் தான் ஆரம்பிக்கிறாங்க கல் திருப்பணி. அவங்களால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த திருக்கோயில் வந்து நான்கு கால பூஜையுடன் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ரிஷிகளுக்கெல்லாம் சாப நிவர்த்தி, யமதர்மன் சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்திங்கிறதுனால யமபயத்தையே போக்கின ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமதண்டனே யமபயம்லாம் கிடையாது. திருக்கோடீஸ்வர சுவாமின்னு சிவனுக்கு பேர் வந்தது. அம்பாள் பார்த்தீங்கன்னா திருப்பரசுந்தரின்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா கன்னிமோன கணபதி விசேஷமானவர், கரையேற்ற விநாயகர்னு. மார்க்கா பார்த்தீங்கன்னா சண்முக பெருமன் விசேஷமாக இருப்பார் வெள்ளி தேவையானோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ சனீஸ்வர மூர்த்தியாக இருப்பார் இந்த சனீஸ்வரன். இதை சுற்றி வந்தீங்கன்னா வேத்திரவனம்னு போய் இந்த ஸ்தலத்துக்கு. ஒரு காலத்தில் வந்து பெரம்பு காடாக இருந்திருக்கு, மூங்கில் பெரம்பு சொல்கிறாங்கல்ல, பெரம்பு காடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 3 கோடி ரிஷிகள்லாம் வழிபாட்டிருந்தோம் திருக்கோடீஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் வேத்திரவடீஸ்வரர், வேத்திரவனம் தான் அந்த ஸ்தலத்துக்கு பேர். திருக்கோடி லிங்கங்கள்லாம் வழிபட்ட அப்புறம் திருக்கோடீஸ்வரர் சுவாமின்னு வழிபட்டதுக்கு தலமானது. பூம்புகார் ரோட்டில், தஞ்சை பூம்புகார் ரோட்டில் இருக்குது. பூம்புகார்லேருந்து கல்லணையை போகிற ரோட்டில் அந்த திருக்கோயில் இருக்குது. சுக்கரங்கோவில் பக்கத்தில், இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் சுக்கரங்கோவில், இந்த பக்கம் மேற்கு கிழக்க பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம். அந்த ரூட்டில் திருக்கோடி காவங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா விசேஷமான ஸ்தலத்தை வந்து அடையலாம். காவேரியில் நீராடி திருக்கோடீஸ்வரர் வழிபடுபவர்களுக்கு சகல பாபங்களும் நிவர்த்தியார். அப்பேற்பட்டான ஒரு திருத்தலம் இது. காலம்புரை 7 மணிக்கு சன்னையை திறப்பாங்க, மதியானம் 12 மணி வரைக்கும் தரிசனம் பண்ணுறாங்க. மறுபடியும் 4 மணிக்கு திறந்து 8 மணிக்கு அர்ச்சனை பூஜை. தென்னாடோட ஜசிபடி போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. Thank you.